தலைமையேற்க வருகிறந்திருக்கும் அன்பு தலைவர்களுக்கும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று உயர்த்திய செல்வடியோடு வருகிறந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் போராட்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் முகங்களை பார்க்கும் போது ஒரே ஒரு முழக்கம்தான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. மீறுவோம், மீறுவோம், நடப்போம். தடை அதை உடை, நடை அது படை என்கிற இந்த முழக்கங்கள் தான் நினைவுக்கு வருகிறது. உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய செங்கொடி எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு அங்குலம் கூட தாழாது. நடக்கிற நம்முடைய நடை தளராது. விண்ணை முட்டுகிற நம்முடைய குரல் வளம் என்பது நிச்சயமாக குறையாது. செங்கொடி இருக்க பயமேல் என்று செங்கொடியை நம்பி இங்கு நாம் அனைவரும் வருகை தந்திருக்கிறோம். நிச்சயமாக செங்கொடி இயக்கம் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி விவசாயிகளுக்கான, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருகிற வழியை நிச்சயமாக காட்டும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. நடந்து கொண்டிருப்பது என்ன? எந்த இடத்திலும் அரசு என்ன செய்தாலும் விமர்சிக்க கூடாது, மாற்று கருத்து சொல்லக்கூடாது, வாயை திறக்கவே கூடாது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடாது. இது எல்லாம் தமிழக அரசு போடுகிற கட்டளை, காவல்துறை போடுகிற கட்டளை. இவர்களுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது என்று இங்கே செங்கொடி இயக்கம் கேட்பதற்காக வருகிறது. யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? அருமை தோழர் டில்லி பாபுவை, செங்கம் டிஎஸ்பி, பேர் வந்து சுந்தரமூர்த்தி. பேர்லதான் சுந்தரம் என்பது இருக்கிறது. செய்தது மிக மோசமான, அசிங்கமான விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்? வெளியிலிருந்து இங்கு யாரும் வரக்கூடாது, தர்மபுரி எல்லையை தாண்டி வரக்கூடாது. இங்கு திருவண்ணாமலையிலே விவசாயிகள் கைது செய்யப்பட்ட பின்னணியில் எஸ்பிஐ, பழைய எஸ்பிஐ பார்ப்பதற்கு நம்முடைய தோழர்கள் செல்லுகிறார்கள். தோழர்கள் உள்ளே செல்லும் போதே எஸ்பி என்ன சொல்லுகிறார்? வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாம் வராதிங்க, அப்படியே போயிடுங்க, உள்ளூர் மட்டும் வாங்க. என்ன குற்றச்சாட்டு முன்வைக்க விரும்புறேன்னா, வெளியில காஞ்சிபுரம் கலெக்டர் கூட எழுத்து மூலமான ஒரு அறிவிக்கையே கொடுத்தாரு, வெளியிலிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ளே வந்தால் அவர்களுடைய வாகன உரிமங்கள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை எழுத்து மூலமாக கொடுத்தார். இந்த வெளியிலிருந்து வர்றவங்க, வெளியிலிருந்து வர்றவங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் செவ்வாய் கிரகத்துல இருந்து வர்றோமா, அமெரிக்காவில இருந்து வர்றோமா, ஆப்பிரிக்காவில இருந்து வர்றோமா? தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வரக்கூடாது என்று காவல்துறை சொன்னால் தமிழகத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக காவல்துறை பேசுகிறது, தமிழகத்தினுடைய ஒற்றுமைக்கு காவல்துறை துரோகம் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். ஒருமைப்பாட்டுக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தண்டனை உண்டு. இப்படி பேசுகிற மாவட்ட நிர்வாக அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாநிலத்தினுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற முறையில் பேசுவதற்காக என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக பாதிக்கப்பட்டவர்களும் பேசக்கூடாது. பாதிப்பு என்ன என்று கேட்டு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நீதிக்காக குரல் கொடுப்போம், போராடுவோம் என்று பேசுவதற்கு மற்ற இடங்களிலிருந்தும் யாரும் போகக்கூடாது. கடந்த காலங்களில் ஜனநாயக உரிமைகள் இல்லை. மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மன்னர் வைத்ததுதான் சட்டம், எழுதப்பட்ட அரசியல் சாசனம் எதுவும் கிடையாது. நான் சொல்வதுதான் கட்டளை, என் கட்டளையே சாசனம் என்று சினிமாவில் வருகிற ராணி சிவகாமி பேசுவதைப் போல அன்றைக்கு சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் பேசினார்கள். அன்றைக்கு அதுதான் சட்டம். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று பேசியவர்கள் அத்தனை பேரும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் சதிகாரர்களாக கருதப்பட்டார்கள்.
கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சில காலத்திற்குள்ளாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு என்று ஏகப்பட்ட சதி வழக்குகள் தலைவர்கள் மீது போடப்பட்டன. என்ன சதி, என்ன வழக்கு, இந்த இடங்களில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடந்து தேச விடுதலைக்காக அவர்கள் திட்டமிட்டார்கள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்காக போராட்ட வியூகம் வகுத்தார்கள் என்பதற்காக எங்களை துரத்துவதற்கு நீங்கள் சதி செய்தீர்கள் என்று கம்யூனிஸ்டுகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலத்திலே தேச விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு விரோதமானது. அப்படி பேசுபவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், நாடு கடத்தப்படுவார்கள், அந்தமான் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள், செக்கழுக்க வைக்கப்படுவார்கள், சித்திரவதை செய்யப்படுவார்கள். இதுதான் பிரிட்டிஷ் காலத்தினுடைய சட்டம். ஆனால் 47 மக்களுடைய மகத்தான போராட்டங்களின் மூலமாக, விவசாயிகளுடைய எழுச்சியான போராட்டங்களின் மூலமாக நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பது இன்று வரை மோடிக்கு தெரியவில்லை, எடப்பாடிக்கு தெரியவில்லை என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை. இவர்கள் இருவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கடந்த கால மன்னர் ஆட்சி என்று நினைக்கிறார்கள், அல்லது பிரிட்டிஷ் ஆட்சியிலே இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையையும் அப்படியே பழக்கி வைத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சங்கர் அந்த உத்தரமேரூர் பகுதிக்கு விவசாயிகளை பார்க்க சென்ற போது கைது செய்யப்பட்டார், மோசமாக பேசப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நம்முடைய தோழர்கள் கொதித்தார்கள். காவல்துறையை பார்த்து, என்ன சார் நீங்க பிரிட்டிஷ் கால போலீஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க என்று கேட்டவுடன் அந்த ADSP என்ன பதில் சொல்லுகிறார்? ஆமாம், அப்படித்தான் நடப்போம், பிரிட்டிஷ் கால போலீஸ் தான் நாங்கள் என்று வெட்கமில்லாமல் ஒரு ADSP சொல்லுகிறார் என்று சொன்னால், மோடியும் எடப்பாடியும் ஆட்சி நடத்துகிற லட்சணம் காவல்துறையை இப்படி பேச வைக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நேற்றைக்கு என்ன கேட்டது? தமிழகத்திலே நடப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனுடைய ஆட்சியா அல்லது போலீஸ் ராஜ்யமா என்கிற கேள்வியை நாம் மட்டும் கேட்கவில்லை, உயர்நீதிமன்றமே நேற்றைக்கு கேட்கிற அளவுக்குத்தான் தமிழகத்திலே விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடி நகரத்துல என்ன பிரச்சனை? கல்யாணம்னாலும் சரி, கருமாதினாலும் சரி, மத நிகழ்ச்சினாலும் சரி, அரசியல் நிகழ்ச்சினாலும் சரி, எந்த துண்டறிக்கையை அல்லது சுவரொட்டியை அச்சடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் காவல்துறையினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்று தூத்துக்குடி நகர DSP எழுத்து மூலமாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். அச்சக உரிமையாளர்களை எல்லாம் அழைத்து வைத்து அச்சுறுத்தி இருக்கிறார். ஆக எந்த காலத்திலே இருக்கிறோம்? 47 முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இன்றைக்கு காவல்துறையினுடைய கெடுபிடிகளை பொறுத்தவரை அதுதான் இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது. செங்கொடி இப்படி ஒடுக்குமுறையை பொறுத்து கொண்டதாக வரலாறே கிடையாது. அரசு தன்னுடைய ஒடுக்குமுறையாலும் அடக்குமுறையாலும் போராட்டங்களை எல்லாம் அடக்கிவிட முடியும் என்று சொன்னால் தேச விடுதலை போராட்டம் முதலில் வெற்றி பெற்றிருக்காது, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்திருக்காது. ஆனானப்பட்ட பிரிட்டிஷ் போலீஸையே, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே தகர்த்தெறிந்த பெருமை மக்களுடைய புரட்சிகர குணாம்சத்திற்கு உண்டு என்று சொல்லும் போது சுதந்திர இந்தியாவில் எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை, நிலத்தின் மீதான உரிமையை, எங்கள் வீட்டின் மீதான உரிமையை, எங்கள் வளங்களின் மீதான உரிமையை யார் கை வைக்கவும் விடமாட்டோம் என்று சொல்லுகிற மக்களோடு தோளோடு தோள் நிற்கிற வரலாற்று கடமையை நிச்சயமாக செங்கொடி இயக்கம் செய்யும். இந்த பகுதிகளில் நாம் சென்ற போது என்ன பார்த்தோம்? ஏராளமான பெண்கள் வந்தார்கள், பிரச்சனையை பேசினார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள். விவசாயி என்றாலே நமக்கு மனதிலே ஒரு ஆண் விவசாயினுடைய நினைவுதான் வரும். உண்மையிலேயே இந்த மேடையில் பின்திரையில் வரைந்திருக்கக்கூடிய விவசாயினுடைய ஒரு உருவம் பெண் உருவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது பாராட்டுக்குரிய விஷயம் என்று இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஓவியத்தை வரைந்த கலைஞருக்கு வெண்புறா என்று நினைக்கிறேன், கலைஞருக்கு நம்முடைய நன்றியை நிச்சயமாக உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தமிழகத்திலே இன்றைக்கு சாகுபடி செய்பவர்களில் 40%. ஒரு பெண்மணி சொன்னார், என்னுடைய கணவர் உயிரோடு இருந்த போது கட்டிய வீடு பருத்திக்காடு ஊராட்சியில போன போது, உயிரோடு இருந்த போது கட்டிய வீடு, இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை,
இந்த வீட்டை பார்க்கும் போது, இந்த சுவற்றை பார்க்கும் போது, இந்த செங்கல்லை பார்க்கும் போது என்னுடைய கணவரின் நினைவுகளும் எனக்குள்ளே வருகின்றன. ஆனால் இந்த எட்டு வழிச்சாலையின் காரணமாக இந்த வீடு இடிக்கப்பட போகிறது. ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வீட்டை இடிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய காரையும் சிமெண்டையும் செங்கல்லையும் மட்டும் இடிக்கவில்லை, இதோடு இருக்கிற என்னுடைய கணவரின் நினைவுகளையும் சேர்த்து இந்த அரசு இடிக்கிறதே என்று அவர் கதறினார். ஒரு பெண் சொன்னார், 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஓட்டை வீட்டிலே இருந்தேன். சிரமப்பட்டு சம்பாதித்து சேமித்து வங்கி கடன் வாங்கி ஒரு நல்ல வீடாக கட்டி கடந்த 3 ஆண்டுகளாகத்தான் என்னுடைய குடும்பம் ஒழுகாத ஒரு வீட்டிலே குடியிருக்கிறது. அந்த வீடு இன்றைக்கு பறிபோகிறது. எதிர்காலத்தை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. ஒரு ஆண் விவசாயி சொன்னார், அரசு எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது. நீங்கள் தயவு செய்து எங்களின் சார்பாக அரசாங்கத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். எங்களுக்கு அடுத்த இடத்தை சுடுகாட்டிலே கொடுக்க சொல்லுங்கள். நிம்மதியாக நாங்கள் செத்து அங்கே புதைந்து போகிறோம். இதற்கு மேல் மாற்று இடம் கொடுத்தால் விவசாயத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. விவசாயமே இல்லாத இடத்தில் நீங்கள் கொடுக்கிற பணத்தை தின்னவா முடியும்? அரிசி வேண்டாமா? மரவள்ளி கிழங்கு வேண்டாமா? வாழை வேண்டாமா? தென்னை வேண்டாமா? உணவுப் பொருட்கள் வேண்டாமா என்பதையெல்லாம் அன்றைக்கு அந்த விவசாயிகள் கேட்டார்கள். எனவே மக்களை இப்படி கதறவிட்டு சாகடித்து அதிலேதான் நீங்கள் ராஜபாட்டை போட வேண்டும் அல்லது ஜிண்டாலுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய கனவை நாசமாக்குவதுதான் எங்களுடைய முதன்மையான லட்சியம் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உங்களுடைய வளர்ச்சி கார்பரேட்டுகளுக்காக இருக்கலாம், நீங்கள் ஆட்சி நடத்துவதே பெருமுதலாளிகளுக்காக இருக்கலாம், ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவானதே சுதந்திர போராட்ட காலத்தில் தான். போராட்டம் என்பது செங்கொடியோடு கூட பிறந்த ஒரு விஷயம். எனவே போராட்ட பாதையிலே என்றைக்கும் சமரசம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை, வீடு இழக்கிற குடிமக்களை ஒன்று திரட்டி செங்கொடியின் தலைமையின் கீழ் இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். இதற்கு ஒரு மாற்று கிடைக்கும் வரை, இதற்கு முறையான ஒரு நீதி கிடைக்கும் வரை கண்டிப்பாக இந்த போராட்டத்தை தொடருவோம். முடியாட்சி முடிந்து குடியாட்சி வந்துவிட்டது என்பதை நிச்சயமாக மோடிக்கும் எடப்பாடிக்கும் எடுத்து காட்டுவோம் என்று சொல்லி போராட்ட ஒற்றுமையோடு நம்முடைய நடைபயணத்தை நிச்சயமாக நடத்துவோம், தொடருவோம், மீறுவோம், நடப்போம் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.